காகம் அல்லது காக்கை என்பது கார்பிடை குடும்பத்தை சேர்ந்த பறவை இனம். இது பொதுவாக கரிய நிறம் கொண்ட பறவையாகும். உலகெங்கும் உள்ள மக்களின் பண்பாட்டில் காகத்திற்கு ஒரு தனி இடம் உண்டு. காகம் கரைந்தால் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருவர் என்பது தமிழர் நம்பிக்கையாகும். மேலும் ஒற்றுமைக்கும் பகிர்ந்து உண்ணலுக்கும் காக்கை எடுத்துக்காட்டாக காட்டப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் பூர்வ குடிமக்களின் கருத்துப்படி காக்கைகள் கலாச்சாரத்தின் சின்னமாகவும் மூதாதையரின் அம்சமாகவும் கருதப்படுகிறது. காகங்களை பற்றி எழுதப்பட்ட கில்காமேஸ் என்ற இந்நூல் மெசபோட்டோமியா நாகரிகத்தை பற்றி கூறும் 5 கவிதைகள் கொண்ட இதிகாசம் நூலாகும். திபெத்திய கலாச்சாரத்தில் காகத்திற்கு தருமபாலா பூமியில் எடுத்துள்ள அவதாரங்களில் ஒன்றாக காகம் என கருதப்படுகிறது. ஐரிஸ் புராணங்களின்படி காகங்கள் போர் மற்றும் இறப்பிற்கான மாரிக்கின் என்ற கடவுளாக கருதப்படுகிறது. இந்து மத நம்பிக்கையின்படி காகங்கள் மூதாதையரின் வடிவமாக கருதப்படுகிறது. அதனால் சிறப்பு நாள்களில் அமாவாசை, திதி, தீபாவளி போன்ற நாட்களில் முதலில் காக்கைக்கு உணவு படைக்கப்படுகிறது மற்றும் ஒரு சில வீடுகளில் அன்றாட காகத்திற்கு படைப்பது ஓர் அன்றாட நிகழ்வாகவும் உள்ளது. 18 நூற்றாண்டில் உலக புகழ்பெற்ற இயற்கை அறிவியல் ஆய்வாளரான கரோலஸ் லினையஸ் எழுதிய இயற்கை முறை என்னும் நூலில் காகங்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். காக்கைகள் எந்த பருவநிலை உள்ள கண்டங்களிலும் வாழும் திறன் பெற்றவை. தென் அமெரிக்கா மற்றும் பெருங்கடலுக்கு அப்பால் காணப்படும் சிறு தீவுகளை தவிர உலகெங்கும் காக்கைகள் காணப்படுகின்றன. மத்திய ஆசியாவில் முதன் முதலில் தோன்றியதாக கருதப்படும் காகங்கள் வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கும் பரவியதாக கூறப்படுகிறது. மரங்களில் வாழும் காகங்கள் பொதுவாக 20 வருடங்கள் வரை உயிர் வாழக்கூடியது. காகங்கள் செல்போன் டவர் மற்றும் மரங்களில் கூடு கட்டி கூட்டமாக வாழும் ஒரு பறவை இனமாகும். இதுவரை உலகில் அதிக வருடம் உயிர் வாழ்ந்த காகமாக கருதப்படுவது அமெரிக்காவின் காடுகளில் வாழ்ந்த காகமாகும். அது 30 வருடம் வரை வாழ்ந்துள்ளது. காக்கைகள் பொதுவாக அனைத்துண்ணிகளாகும். தானியங்கள், புழுக்கள், விதைகள், கொட்டைகள், தவளை, நண்டு போன்றவற்றையும் உண்ணும். வயல்களில் உள்ள பூச்சிகளையும் உணவாக கொள்வதால் காகங்கள் உழவர்களின் நண்பன் எனப்படுகிறது. மேலும் கெட்டுப்போன மற்றும் தேவையற்ற இறந்த உடல்களை தின்பதால் இவைகளை சுற்றுச்சூழல் நண்பர் என்றும் அழைக்கின்றனர். அறிஞர்களின் கருத்துப்படி பறவைகளில் அதிக அறிவுத்திறன் பெற்ற பறவை காகமாகும். இவற்றின் அறிவுத்திறனானது ஜிம்பான்சின் மனித குரங்குகளுக்கு இணையாக உள்ளது என்று அறிவியல் ஆய்வுகள் கூறுகின்றன. ஜொசா கிளையின் என்ற அறிவியல் அறிஞர் காகங்கள் நாம் சமுதாயத்திற்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்தலாம் என முதல் தடவையாக ஒரு ஆய்வை மேற்கொண்டார். அதில் அவர் புறாக்களை போன்று இக்காகங்களையும் மிகவும் இலகுவாக எம்மால் பழக்கப்படுத்தி கொள்ள முடியும் என்கிறார். இவற்றை கிளிகளை போன்று மனித குரலில் பேச வைக்க முடியும் எனவும் மேற்கொண்ட ஆய்வில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவற்றை மிக இலகுவாக பயிற்றுவிக்க முடியும். காகங்களை பழக்கி இலகுவாக சமூக விரோத செயல்களில் ஈடுபடுத்த முடியும் என்பதால் இவற்றை செல்ல பறவைகளாக வளர்ப்பது சில நாடுகளில் சட்டவிரோதமாக்கியுள்ளது. காகங்கள் பொதுவாக கூட்டமாக வாழும் ஒரு பறவை இனமாகும். இவைகளில் ஒன்று இறந்தாலும் அதனுடைய சோகத்தை கூட்டமாக காட்டி வெளிப்படுத்தக்கூடியது. உலகம் முழுவதும் சுமார் 40 காக இனங்கள் உள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்தில் அண்டங்காக்கா என்றும் காகம் என்றும் 2 வகை பயன்படுத்தி உள்ளன. அமெரிக்காவின் மீன் மற்றும் வன உயிரினங்கள் சேவை மையம் வெளியிட்டுள்ள தகவலின்படி ஹவாயன் காகம், மரியானா காகம் ஆகிய இனங்கள் உலகில் அழிந்துவிட்ட உயிரினங்களின் வகைகளாக வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. 1999 கணக்கின்படி இந்த இனங்களில் 45 விழுக்காடு காகங்கள் வெடிசனல் என்ற ஒரு வகை வைரஸ் நுண்ணுயிர் நோயினால் பாதிக்கப்பட்டு அழிந்துவிட்டதாக அறிவியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். எந்த அளவுக்கு காகங்கள் புத்தி கூர்மையுடன் செயல்படுகிறது, அதே அளவு அதனுடைய செய்கைகளும் நடத்தையும் புரியவில்லை என்று அறிவியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். உணவை ஒருபோதும் தனியாக சாப்பிட வேண்டும் என்கிற சுயநலம் சிறிதும் இல்லாத பறவை காகங்கள் உணவு கிடைத்தால் கரைந்து தன் சகாக்களையும் அழைத்து பகிர்ந்து சாப்பிடும் சிறந்த குணம் காக்கைக்கு உண்டு. காடுகளை உருவாக்கிய விலங்கினங்கள் பறவைகளுள் என காக்கையின் எச்சத்தால் பல 1000 விதைகளினால் இன்று மரங்களாக உள்ளன.